உம்முலைமன் அவர்களை சந்தித்தார்கள். இதை சொன்னார்கள் உம்முலைமன் சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜகலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன், அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைசிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முகமதுடைய பொய்யம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்.